அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. இருபத்தைந்து வருடங்கள் இந்த ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறது சூரியவம்சம். இன்றைக்கும் எனக்கு தெரிந்து ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது படத்தை போட்டுடுறாங்க. இதை தரண்டி யூடியூப்லலாம் நல்ல வியூஸ் இருக்குது. அண்ட் இந்த படம் எப்படி உருவாச்சு, இந்த படத்தினுடைய வெற்றி இவ்வளோ பெரிய வெற்றிக்கு என்ன சார் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து இந்த படம் எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த படத்தை நான் ஏற்கிற மாதிரி இல்லை. அதாவது சூப்பர் கூட்டில் வந்து சரத் சாரை வச்சு ஒரு படம் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்டுக்கு கே.எஸ். ரவிக்குமார் தான் டைரக்டர், அவர் தான் ஏற்கிற மாதிரி இருந்தது. பட் என்னென்னா, ரவிக்குமார் வந்து அப்போ வந்து அபய் சண்முகி படம் அவருக்கு வந்துடுச்சு கமல் சாரை வச்சு. அப்போ சௌத்ரி சார்ட்ட வந்து, இல்லை சார், கமல் சார் படம் ஒன்று வந்திருக்கு, எனக்கு ஒரு நான் சரத் சாரை வச்சு 4-5 படம் பண்ணிட்டேன், இது எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தெரியுது, இந்த படம் பண்ணிட்டு வந்து வேணால் அந்த படம் பண்ணுறேன் சார், சரத் சார் படம் பண்ணுறேன் சார்னு அதுக்கு போயிட்டார். ஸோ ரவிக்குமார் டேட் இல்லை. அப்போது நான் வந்து வேற ஒரு கம்பெனிக்கு சரத் சாரை வச்சு படம் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அந்த கம்பெனியில் எனக்கிட்ட சரத் சார் டேட் எங்களுக்கு இருக்குது, நீங்கள் படம் பண்ணுறீங்களான்னாங்க, நான் பண்ணுறேன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு சரத்குமார் சார் எனக்கு அப்போவே தெரியும், நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போதே அவர் ஒரு படத்தில் நடிக்க வச்சோம், அதுலேயே எனக்கு தெரியும் வர. அதனால் எனக்கு அவர் நல்லா தெரியுன்றதை நான் பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்காக நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சௌத்ரி சார் ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார். அப்போ பூவே உனக்காக சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு, ஒரு 150 நாளாக ஓடிட்டுருக்கு. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணார், என்ன பண்ணுறீங்க விக்ரமன், நம்ம ஆஃபீஸ் பக்கமே வரமாட்டேன்றீங்களே அப்படின்னு கேட்டார். இல்லை சார், நான் அடுத்து ஒரு படம் பண்ணுறேன், அந்த வேலைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு. என்ன படம் போயிட்டுருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி இந்த கம்பெனிக்காக நான் வந்து சரத் சாரை வச்சு ஒரு படம் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன், அதுக்காக ஸ்கிரிப்டே வச்சுட்ருக்கேன் அப்படின்னு. உடனே அவர், நீங்கள் உடனே ஆஃபீஸ் வாங்க, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னார். உடனே நான் ஆஃபீஸ் போனேன், சூப்பர் கூட்ட ஆஃபீஸ் போனேன். அப்போ சௌத்ரி சார் சொன்னார், விக்ரமன் இந்த மாதிரி நானும் சரத் டேட் வாங்கி வச்சுருக்கேன், எனக்கு தான் அடுத்த டேட்டு, எனக்கு அப்புறம் தான் நீங்கள் சொல்கிற கம்பெனிக்கு டேட்டு. அப்போ வந்து ரவிக்குமார் தான் அந்த படம் பண்ணுற மாதிரி இருந்தது. அவர் சடனாக சூரியவம்சம் இது அபேஸ் எனவங்க வந்துட்டு நான் அவர் போயிட்டாரு, அதனால் இந்த படத்தை நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா, கொடுத்தீங்கன்னா எனக்கு நல்லது, இல்லைன்னா சரத் டேட் வேஸ்ட் ஆகிடும், கஷ்டமாயிடும் அப்படின்னாரு. இல்லை சார், நீங்கள் இது என்ற ஒரு ஆப்ளிகேஷனாகவே கேட்க வேண்டாம், நான் பண்ணுறேன் சார், பண்ண கடமைப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூரியவம்சம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அக்செப்ட் பண்ணி என் சௌத்ரி சார் எங்களை டிஸ்கஷனுக்காக குற்றாலம் அனுப்புனார். அங்கே போய் நாங்கள் முத முதல்ல யோசித்த கதைன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் தம்பி கதை, அதாவது வானத்தை போல கதை. அந்த கதைக்கு வந்து நான் அண்ணன் தம்பி தான் பேர் வச்சுருந்தேன். நான் வந்து சரத் சாருக்காக யோசிக்கப்பட்டு எனக்கு மைண்டில் வந்தது யாருன்னா ஜனகராஜ். ஜனகராஜ் மாதிரி ஒரு அண்ணன், அவருக்கு 3 தம்பிகள், ஒரு நெப்போலியன் மாதிரி இந்த மாதிரிலாம் தம்பிகள், ஒரு தங்கச்சி சுபலட்சுமி மாதிரி ஒரு தங்கச்சி, இப்படி ஒரு 4 பேர், ஒரு அண்ணன், இதை வச்சு ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக ப்ளசண்ட்டான சப்ஜெக்ட், ஒரு ஹமாப்கேனுக்கு தூக்கி சாப்பிட்றோம் அந்த அளவுக்கு ப்ளசண்ட்டான, ஹாப்பியான, ஜாலியான ஒரு அருமையான கதை. எங்கேயுமே சோகம் கிடையாது, நெகிழ்ச்சி மட்டும் இருக்கும், ஒரு கண்கலங்கிற நிகழ்ச்சி இருக்கும், ஆனால் பெரிய சோகங்கள், தாக்கங்கள், பாதிப்புகள் இல்லாத அளவுக்கு ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் பிளே. எங்களுக்கே ரொம்ப ப்ரௌடாக இருந்தது, ஒரு அருமையான ஸ்கிரிப்டை யோசிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அது இன்றைக்கி இருக்கிற வானத்தை போல இருக்கானா, இல்லை நான் அப்படி எடுக்கலை, கொஞ்சம் மாற்றி எடுத்தேன். ஏன்னா ஒரு விஜயகாந்த் சார் மாதிரி ஒரு லெஜெண்டு, ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் வச்சு அவருக்கு வேலை கொடுக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் நிறைய கமர்ஷியல் ஐட்டங்கள் சேர்த்தேன். ஆனால் ஒரிஜினல் கதை வந்து ரொம்ப ப்ளசண்ட்டான சப்ஜெக்ட், அதில் ஹீரோயிசம்ன்றது எதுவும் இருக்காது, ஆனால் கதையாக ரொம்ப நல்ல ஒரு தலைசிறந்த கதை, தலைசிறந்த ஸ்க்ரீன் பிளே. அது இங்கே வந்து சௌத்ரி சார்கிட்ட சொல்லும்போது, சௌத்ரி சார் ரொம்ப சூப்பராக இருக்குது, இது அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், சார் இந்த கதை ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கே தெரியுது, பிடிச்சிருக்கு, ஆனால் இது என்னமோ எனக்கு சரத் சாரை வச்சு தான் நீ படம் சொன்னீங்க, அதுக்கு தான் நான் ஊருக்கு போனேன், ஆனால் போன இடத்துல இந்த கதை எனக்கு தோணிடுச்சு,
இது எனக்கு என்னவோ ஜனகராஜ் மேல் ஒரு அண்ணன் இந்த மாதிரி காஸ்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார், தயவுசெய்து அப்படி எடுக்கலாமா சார் அப்படின்னு கேட்டேன். இல்லை இல்லை நீ சரத்துட்டு சொல்லுங்கள் அவர் பிடிக்கும் பாருங்கள் அப்படின்னாரு. நான் சரசார்ட்ட போய் சொன்னால் அவருக்கும் பிடிச்சி போச்சு, பாஸ் இது சூப்பராக இருக்குது பாஸ் இது நம்ம பண்ணிடலாம் பாஸ் அப்படின்ட்டார். அப்புறம் என்னமோ எனக்கு இது வந்து நான் சௌத்ரி சார்ட்ட வந்து அப்புறமும் சொன்னேன், இல்லை சார் நீங்கள் சரத் சாரை வச்சு நாட்டாமைன்னு ஒரு படம் கொடுத்துருக்கீங்க, அதில் தமிழ் சினிமா கண்டிப்பாக தான் ஒரு மிகப்பெரிய மேன்லியான ஒரு ஹீரோவாக அவர் நடிச்சிருக்கார், அப்படி ஒரு ஆண்மைத்தனம் அவர் அந்த படத்தில் இருந்தது. அவர்கிட்ட அவரை நான் இந்த படத்தில் ஒரு சாஃப்டாக காமிச்சேன்னு வச்சிங்களேன், ரொம்ப சாஃப்டாக ஒரு அண்ணன் ஒரு அப்படின்னா, அப்போ தம்பி டூயல் ரோல்லாம் கிடையாது ஒருத்தர் தான் அந்த அண்ணன் கேரக்டர் மட்டும்தான். அப்போது அது ஆடியன்ஸுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் சார், அவ்வளோ கம்பீரமாக பார்த்துட்டு சூப்பர் குட் ஃபிலிம்ஸு இவரு சரத்குமார் நடிக்கிறாருன்னா அவன் நாட்டாம எதிர்பார்த்துட்டு தேட்டருக்குள்ளே வருவான், வந்தவனுக்கு இப்படி ஒரு சாஃப்டான அண்ணனை காமிச்சா ஒரு ஒரு குடுமி காமராஜர் மாதிரி சட்டை வேஸ்ட்டு ஒரு கொடை ஒரு மஞ்சள் பை வச்சுட்டு ஒருத்தரை காமிச்சோம்னா டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் சார் ஆடியன்ஸுக்கு. அதனால் வந்து நம்ம வேறு கதை யோசிக்கணும், இந்த கதை தான் உங்களுக்கு வேணும்னா இது பின்னாடி பண்ணிக்குவோம் சார், நான் இவ் சரத் சாரை வச்சு தான் படம் பண்ணோன்னா நான் வேறு கதை பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவர்கிட்ட வந்தேன் சார், என்கிட்ட நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி ஒரு கதை பண்ணி வச்சுருக்கேன் அதை வேணால் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூரியவம்சம் கதை சொன்னேன். சௌத்ரி சார் கேட்டார், இதுவும் நல்லா தான் இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு, பட் என்னமோ அந்த அண்ணன் தம்பி கதை அளவுக்கு இது இல்லை, அது சூப்பர் இது வந்து ஓகே அப்படின்னு சொன்னார். எதுக்கும் சரத்துகிட்ட போய் சொல்லி பாருங்கன்னாரு, சரத்துகிட்ட போய் சொன்னால் அவருக்கு இதுவும் பிடிச்சிருந்தது, பாஸ் இதுவும் ஓகே பாஸ் இல்லை ஒன்று செய்யலாம் பாஸ், அப்பாவும் பையனாவும் ரெண்டு கேரக்டில் நான் நடிச்சிட்டேன், கடைசி பையனாவும் நான் நடிச்சிட்டேன், அப்போ பேலன்ஸ் ஆயிரும்னாரு. சரி ஓகேன்னு அந்த காம்ப்ரமைஸுக்கு நான் ஒத்துக்கிட்டேன், அதுவும் ஓகே தான் நியாயமான சஜஷனாக தான் தோணுதுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அப்படி ஆரம்பிக்கப்பட்ட படம் தான் சூரியவம்சம். அது பண்ணும்போதே எனக்கு தெரியுது ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகும். நான் சௌத்ரி சார்ட்டையும் சொன்னேன், என்னுடைய எடிட்டர் ஜெய்சங்கர் சாட்சி அவர்கிட்ட வேணால் கேட்டு பாருங்க, இந்த படம் ஏன் ஓடுது எதுக்கு ஓடுதுன்னே தெரியாமல் காலங்காலமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக பேசப்படுற ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி எனக்கு 25 ஆண்டுகள் கழித்தும் பேசப்படுற கொண்டாடப்படுற பாராட்டப்படுற அடுத்தடுத்த தலைமுறைகளாலும் நேசிக்கப்படுற ஒரு நல்ல படமா இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி தான் அதில் இன்றைக்கும் மீம் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வரம். ஆமாம், அந்த 90s கிட் மீம்ஸ்லாம் போடும்போது நாங்கள் எங்கே நீங்கள் எங்கே அப்படின்ட்டு. ஆமாம், இவங்க பேசுகிறோட டைலாக், ராதிகா பேசுகிற டைலாக், ஆமாம் அந்த டைலாக் ஆகட்டும் இவங்க பேசக்கூடிய டைலாக் ஆகட்டும் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இந்த இட்லி உப்மா கான்செப்ட் எங்கே சார் பிடிச்சிங்க? இல்லை அது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவே பண்ணுவாங்க இட்லி உப்மா, எங்கள் வீட்டிலே பண்ணுவாங்க, எங்கள் திருநெல்வேலியில் மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸில் வந்து இது எல்லாருமே பண்ணுவாங்க அவங்க. நான் அதுக்கப்புறம் சூரியவம்சம் ரிலீஸுக்கு பிறகு ஒரு எங்கள் ஊரில் 2-3 கல்யாணங்களுக்கெல்லாம் போனேன், அப்போ அங்கே என்னை சந்திக்கிற லேடிஸ் எல்லாம் என்னை பார்த்துட்டு இட்லி உப்மா வந்து எங்கள் வீட்டில் பண்ணுவோம், நீங்கள் காப்பி அடிச்சிட்டிங்க அதை அப்படின்னு சொல்லி பல பேர் என்கிட்ட ஆதங்கப்பட்டிருக்காங்க. நான் சொன்னேன் எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மா பண்ணுவாங்க, இங்கே உங்களுக்கு தெரிஞ்சது எங்கள் அம்மாவுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கடைசி வரைக்கும் இப்போ என் வீட்டில் தான் அந்த வீடு கட்டின போஸ்லாம் என் வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்க இட்லி உப்மா காலைல இட்லி மீந்து போச்சுன்னா நைட்டில் இட்லி உப்மா பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும் அது. அண்டு தேவயானி மேம் இந்த கேஸ்டில் எப்படி சார் ஆட் பண்ணீங்க? அது எனக்கு என்னமோ அப்போ காதல் கோட்டை படம் வந்தது நான் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கேரக்டருக்கு தேவயானி கொஞ்சம் ஏன்னா அதில் ஹோம்லியான கேரக்டர் காதல் கோட்டையில், அது நம்ம படமும் ஆல்மோஸ்ட் ஹோம்லி தான், ஒரு 2-3 ஷார்ட்டில் தான் அவங்கள கொஞ்சம் மாடர்னாக காமிச்சிருப்பேன் நான், அப்பா நினச்சி பார்க்கும்போது அவங்கள மாடர்னாக காமிச்சிருப்பேன், மற்றபடி சேரியோட தான் படத்தில் வரணும் 90%. அதனால் எனக்கு தேவயானி ஆஃப்டர்னு தெரிஞ்சது பேசினா தேவயானி ஒத்துக்கிட்டு பண்ணாங்க. அதே மாதிரி அந்த காலில் உருவா கீழே விழுந்து எடுக்கிற மாதிரி அந்த ஷார்ட்லாம் நீங்களோட உங்களுடைய அதுதான் ஃபஸ்ட்டு சீனாக இருந்ததுங்க? அதான் ஃபஸ்ட்டு டே எடுத்தது சீன், ஃபஸ்ட் டே ஈவினிங் எடுத்தது. ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷார்ட்னு பார்த்தீங்கன்னா அங்கே வளசர் பாகத்தில் ஒரு முருகர் கோயில் இருக்குது, அங்கே தான் சென்டிமெண்ட்டாக ஒரு 6-7 படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு ஷார்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் அது கோயில் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, அதில் வந்து பெரிய சரத்குமார் ராதிகா மேடம் எல்லாருமே வந்திருப்பாங்க கோயிலுக்கு வந்திருப்பாங்க. அப்போ தேவியானி எதிர குழந்தையோடு இருக்கும், குழந்தைய பார்த்து கன்னத்தை தொட்டி உங்கள் தாத்தா பாருன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்போ பார்த்துட்டு ராதிகா அப்படியே ஒரு நிகழ்ச்சியோடு அப்படியே பார்ப்பாங்க, சரத் சார் போகலாம் வா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போயிடுவார். அந்த சாங்கில் வர ஒரு ஷாட்டு, நட்சத்திர ஜனநாயகில் அந்த பாட்டில் வர ஒரு ஷாட்டு, அதுதான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு ஷாட் எடுத்தேன். அதெல்லாம் எடுத்துகிட்டு அன்றைக்கி மத்தியானத்து மேலே ஷிஃப்ட் ஆகி குசல்தாஸ் கார்டன் அப்போ இருந்து இப்போ இல்லை பச்சை பாஸ் காலேஜுக்கு எதிராக ஒரு பழைய பில்டிங், பெரிய பில்டிங், 3 மாடி கட்டிடம், அந்த கட்டிடத்தில் நிறைய படத்தில் அது வில்லன் பிளேஸாக வரும், அந்த கட்டிடத்தில் தான் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் சீன் எடுத்தேன். அதில் தான் அந்த நீங்கள் சொல்கிற அந்த காலில் விழுந்து ஆசீர்வாதங்கிற சீன், அதுவும் ஒரு ஐகானிக் சீன், அது ஒரு மறக்க முடியாத சீன். இந்த படத்தினுடைய ஓவரால் ரிசப்ஷன் எப்படி சார் இருந்தது? இல்லை ரிசப்ஷன் ஃபர்ஸ்ட் டே இட் செல்ஃப் இட்ஸ் வந்து சூப்பர் ஹிட், ஃபர்ஸ்ட் டே நீங்கள் நம்ப மாட்டீங்க. எனக்கு வந்து அந்த படம் வந்து முடிச்சிட்டேன் நான், இப்போது நான் April 14 ரிலீஸ் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக எல்லாம் டப்பிங் ரீரிகார்டிங் எல்லாத்தையும் முடிச்சு, ரீரிகார்டிங் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சோதனை, நாங்கள் ஏவிஎம் RR ரீரிகார்டிங் பண்ணுறோம், 2 நாளே மிஷின் கோளார் ஆகிடுச்சு, ரிப்பேர் ஆகிடுச்சு, இங்கே இனிமேல் இங்கே ரீரிகார்டிங் பண்ண முடியாது, ஒரு 10 நாள் இங்கே வேலை செய்ய முடியாது, ரிப்பேர் இருக்குது ஒர்க்குன்ட்டாங்க. அப்புறம் நாங்கள் அது வந்து ஒரு 4 ரீலோ 5 ரீலோ தான் முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பரணி தியேட்டருக்கு எடுத்துகிட்டு போய் பரணி தியேட்டரில் அப்போ இருக்கிற எக்யூப்மெண்ட்டு இங்கே RR தியேட்டரில் அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்டு, அங்கே கொஞ்சம் பழைய எக்யூப்மெண்ட்டு தான் பரணியில், சரி வேறு வழி இல்லை அது ஒன்று தான் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி பரணி தியேட்டரில் அப்போ ரிமைனிங் ரீல்ஸுக்கெல்லாம் அங்கே உட்காந்து ரீரிகார்டிங் பண்ணி
அப்புறம் மிக்சிங்கும் பரணி தியேட்டர்லேயே பண்ணி அப்படி தான் வந்து படத்தை முடித்தோம். முடிச்சுட்டு ஏப்ரல் 14th நான் படத்தை கிட்டத்தட்ட ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் படம் ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆனவுடனே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் படம் பார்த்தாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு படம், இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவி சார் வந்து ஒரு மேஜர் டிஸ்ட்ரிபியூட்டர், என்எஸ்சி டிஸ்ட்ரிபியூட்டர், என்எஸ்சி தான் பெரிய ஏரியா தமிழ்நாட்டிலேயே, அதனுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்னால சிட்டி என்எஸ்சி ரெண்டுமே அவர் தான் வாங்கியிருந்தார். அவர் என்னென்னா அந்த படம் பார்த்துட்டு சார் சூப்பராக இருக்குது சார், அந்த காதலா காதலா அந்த பாட்டை படத்தில் கிடையாது, நான் ஷூட் பண்ணல, ஃபுட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது, இப்போவே 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஓடுது, அந்த பாட்டை எடுக்க வேணான்னு விட்டுருந்தேன். அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி வரும் அந்த பாட்டு, அதனால் அது எடுக்க வேணா எழுந்து போயிடுவாங்க, ஸ்லோ சாங்காக இருக்குன்ட்டு நான் எடுக்காமல் விட்டுருந்தேன். அவர் பார்த்துட்டு சூப்பர் சாங் சார், அந்த சாங் வேணும் சார், நான் வேணால் பணம் தரேன், நீ அந்த பாட்டை எப்படியே எடுக்க சொல்லுங்கள் அப்படின்ட்டார். அப்போ சௌத்ரி சார் என்னை கூப்பிட்டு, விக்ரமன் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் அந்த பாட்டு வேணும்னு கேட்குறாங்க, அதை எடுங்களேன் அப்படின்னாரு. சார் அது இன்டர்வலுக்கு முன்னாடி வருது, அது இல்லாமல் அது ஒரு ஸ்லோ சாங்கு, ஆடியன்ஸ் எழுந்து போயிடக்கூடாது சார், நம்ம யோசிக்கணும் சார் அப்படின்னு. நமக்கு ஏன் அந்த கவலை, டிஸ்ட்ரிபியூட்டருக்கே வேணுன்றாங்க, அவங்களுக்கே பிடிச்சிருக்கு, எடுத்து கொடுத்துருங்களேன் அப்படின்னாரு. நான் வேணால் அவங்களுக்கு பணம் தரேன், நீங்கள் ராஜஸ்தானில் போய் கிராண்டாக எடுத்துகிட்டு வாங்க, பேலஸ் கிலஸ் ஒட்டம் கிட்டம்லாம் வச்சு பிரம்மாண்டமாக எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாரு. சார் அவர் அவ்வளோ தூரம் சொல்கிறாருக்கா, நான் ராஜஸ்தான்லாம் போகாமல் இங்கே பெங்களூர் போயிட்டு பெங்களூர் பேலஸ்லேயே 3 நாள் சொல்லிட்டு 2 நாளில் எடுத்து முடிச்சு, அவர் வந்திருந்தார் ஷூட்டிங் ஃபேமிலியோட, 2 நாள் எடுத்துட்டு 2 நாள் அவர் முன்னாடி பெங்களூர் வச்சு பூசணிக்காய் உடைச்சோம், அவர் ஏற்கனவே பூசணிக்காய் உடைச்சிட்டோம் ஷூட்டிங் முடிஞ்சதுன்னு, மறுபடியும் இந்த பாட்டு எடுத்து மறுபடியும் அவரோட பூசணிக்காய் எடுத்து உடைச்சி படத்தை முடிச்சோம்னா, அப்புறம் சேர்த்து கொடுத்துட்டேன், எடிட் பண்ணி எல்லாம் பண்ணி இவ்வளோ அவசரமாக பண்ணியும் படம் ஏப்ரல் 14th ரிலீஸ் ஆகலாம். ஏன்னா 1st அவருக்கு லவ் டுடே அப்போ அதுவும் முடிஞ்சு போச்சு, அதை ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இந்த வெக்கேஷனில் லவ் டுடே அவர் என்ன சொன்னார்னா, இந்த வெக்கேஷனில் லவ் டுடே ரிலீஸ் பண்ணால் நல்லா போகும், நம்ம படம் சூரியவம்சம் எப்போ ரிலீஸ் பண்ணாலும் ஓடும், நீங்கள் இருங்க சரத் இருக்காப்பில் படமும் ரொம்ப நல்லா இருக்குது, எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 1 மாதம் 1.5 மாதம் கழிச்சு இது ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அதனால் நானும் அதை பற்றி காலப்படாமல் சுற்றிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் வந்து இண்டஸ்ட்ரியில் நாங்கள் டைரக்டர்ஸ்லாம் சேர்ந்து படைப்பாளிகள்னு ஒரு சங்கம் ஆரம்பித்தோம், அந்த சங்க வேலைகளில் நான் ஆண்டாள் தியேட்டர்னு பிரிவு தியேட்டர் இருந்தது செனட்டாஃப் ரோடில், இப்போ இல்லை, மனோரமா மேடத்தினுடைய தியேட்டர், ஆச்சி மனோரமாவுடைய தியேட்டர், அந்த தியேட்டரில் நான் மற்ற டைரக்டர்களோட எல்லாம் பாரதி ராஜா சார், பாலச்சந்திர சார், மணிரத்னம் சார்லேருந்து எல்லா சங்கர்லேருந்து எல்லாரும் அங்கே இருப்பாங்க. அங்கே நானும் டெய்லி போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 250-300 டைரக்டர்கள் அங்கே டெய்லி மீட் பண்ணி நாங்கள் ஒரு வேறு சங்கம் ஆரம்பிக்கிறோம் போட்டியாக பெப்சிக்கு எதிராக, அந்த மாதிரி ஒரு சங்கம் ஆரம்பிக்கும் முயற்சியில் இருக்கும்போது டெய்லி அங்கே மீட்டிங் நடக்கும், சண்டை சச்சரவுகள் எல்லாருக்கும் அங்கே பெப்சிலேருந்து வந்து தாக்க வருவாங்க, எல்லாம் நடக்கும், இதுக்கு மத்தியில் எங்கள் சங்க வேலைகள் நடந்துகிட்டு இருந்தது. அதனால் இந்த இப்போ என் படம் சூரியவம்சத்தையே நான் மறந்துட்டேன். அப்படி ஒரு நாள் நான் வந்து காலையில் போயிட்டு மத்தியானம் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் சாயங்காலம் போகணுட்டு சாயங்காலம் நான் வந்து ஆண்டாள் தியேட்டருக்கு போகிறேன், அங்கே டைரக்டர் மனோஜ்குமார் வந்தார். சார் இன்றைக்கி உங்கள் படம் சூரியவம்சம் ஒட்டிங் ஸ்டேட்டில் பார்த்தேன் சார், என்ன க்ரௌடு, என்ன ஓப்பனிங். ஆமாம் இல்லை, இன்றைக்கி தான் நம்ம படம் ரிலீஸ் இல்லை, அன்றைக்கி ஜூன் 27 அன்றைக்கி ரிலீஸ்ன்றதே எனக்கு தெரியாது, நான் June 1st ஃபுல்லாக இந்த படைப்பாளிகள்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணி இங்கேயே டெய்லி போயிட்டு வந்துட்டு இருந்தனால எனக்கு நம்ம படம் ரிலீஸ்ன்றது கூட தெரியாது. அப்படி அவர் சொல்லி தான், ஆமாம் இல்லை நம்ம படம் இன்றைக்கி ரிலீஸ் இல்லை, சரி நம்ம வீட்டுக்கு போய்ட்டு ஒவ்வொருத்தரையாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்கிரமாக 7:30 நான் வழக்கமாக 9:00 வரைக்கும் தான் ஆண்டாள் தேட்டிலேருந்து வருவோம், நீங்கள் 7:30 வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து என் வீட்டிலேருந்து அப்போ செல்ஃபோன் வந்துடுச்சு, ஆனால் என்கிட்ட செல்ஃபோன் கிடையாது, நான் லேண்ட்லைன் தான் என் வீட்டில், நான் ஒவ்வொருத்தருக்காக எஸ்டிடி போட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி கேட்டேன், எப்படி இருக்குது படம் போட்டு எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது சார், எல்லோரும் கொண்டாடுறாங்க படத்தை அப்படிங்கும்போது. அப்போ அதுக்கு முன்னாடி எல்லோரும் சொன்னாங்க, இது நாட்டாமைக்கு எவ்வளோன்னு கம்பேர் பண்ணி பார்ப்பாங்கல்ல, நாட்டாமைக்கு இதுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் வரும் அப்படின்னு சொல்லி சில பேர் ப்ரீவியூ பார்த்துட்டு 50% வரும்னாங்க. நாட்டாமைக்கு 50% வந்தாலே ஒரு சூப்பர் டீப் இருக்குன்னு நான் நினச்சிட்ருக்கேன். அப்போ கேட்டேன் ஒருத்தர், நீ எப்படிங்க இருக்குது நாட்டாமை கம்பேர் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னா, சார் இது 2 நாள் கழிச்சா சார் தெரியும், இப்போ பார்க்கும்போது இது அதோட பெட்டராக தான் சார் தெரியுது அப்படின்னாங்க. 2 நாள் கழித்து சூப்பர் குட் ஆஃபீஸ் போகிறேன், ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவி சார் வர்றார், வந்து அவர் வந்து சௌத்ரி சார் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே கேட்டார், என்னையா படம் எப்படி இருக்குது அப்படின்னாரு. சூப்பர் சார், இதை பற்றி கேட்கவே வேணாம் சார் அப்படின்னாரு. இது நாட்டாமைக்கு எவ்வளோ வரும், ஒரு 50% வருமா அப்படின்னு சௌத்ரி சார் கேட்டார். இதில் 50% தான் சார் நாட்டாமை அப்படின்னாரு அவர். அப்போ சௌத்ரி சார் என்ன எப்படி சொல்கிற அப்படின்னாரு, என்ன சார் படம் எங்கேயோ போயிடுச்சு சார், கிட்டத்தட்ட 30-40 வருஷம் கழிச்சு எம்ஜிஆர் படம் மாதிரி கிராமத்துலலாம் வண்டி கட்டி டிராக்டர் கட்டி வந்து வந்து பார்க்குறாங்க சார் படத்தை, ஒவ்வொரு சின்ன சின்ன தியேட்டர்லையும் பெரிய ரெக்கார்ட் பிரேக் சார். அவர் சொன்ன மாதிரியே அது ஒரு ஆல் டைம் ரெக்கார்ட் ஆச்சு. சின்ன சின்ன ஊர்லெலாம் கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் பத்தில் முத்தூர்னு ஒரு ஊர், சின்ன ஊர், அங்கே ஒரு நல்ல தியேட்டர் புது தியேட்டர் கட்டியிருந்தாங்க. அங்கே முதல் 125 நாள் படம், 120 டேஸ் படம் வந்து சூரியவம்சம், 100 நாள் படமே அதுதான். மதுராந்தகத்தில் முதல் 100 நாள் படம் தான், தென்காசியில் முதல் 100 நாள் படம் அது தான், நகரி ஆந்திராவில் முதல் 100 நாள் படம் அது தான், தெலுங்குலகம் ஆந்திரா சிரஞ்சீவி சார் படம் கூட ஒன்றதில் இந்த படம் முதல் 100 நாள், இப்படி பல ஊர்களில் இந்த படம் ஃபஸ்ட்டு 100 டேஸு, நிறைய ஊர்களில் ஒரு 70-80, அப்போல்லாம் மொத்தமே ஒரு 80 பிரிண்ட் தான் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம், அதில் 80 தியேட்டர்லேயும் ஆல்மோஸ்ட் 100 டேஸ் எல்லா தியேட்டர்லையும், அந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் பிரேக் படிச்சது படம். அதே மாதிரி
நீங்கள் விஜயகாந்த் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவரை பற்றி சில வார்த்தைகள். இல்லை, அவர் ஒரு பக்கா ஜென்டில்மேன், அது நன்னை வரைக்கும் எல்லா பேட்டிகளையும் என்னுடைய பேட்டிகளை சொல்லிட்டு வரேன். அந்த மாதிரி ஒரு சின்சியர், ஒரு ஹார்ட் ஒர்க்கர், ஒரு ஒரு பர்ஃபெக்ட் மனிதரை பார்க்க முடியாது. அவர் ரொம்ப எளிமையான மனிதர், ரொம்ப எல்லாருக்கும் நல்ல உதவக்கூடிய ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர். அவர் கேரக்டரோடு அவர் நல்ல பெர்ஃபார்மர், இது பல பேருக்கு தெரியாமல் இருக்குது. அவர் வந்து நான் ஒரு விட டைலாக் கட்டர்னா பிரமாதமான மெமரி, அருமையாக அருமையாக டைலாக் பேசி முடிச்சிருவார். கேரக்டரோட அழகாக தன்னை ஐக்கியப்படுத்திக்குவார். நான் ஹீரோ, அவர் வந்து என்னோட வானத்தை போல படத்தில் அவர் என்கிட்ட சொன்ன டைலாக் என்னென்னா, சார் இந்த படம் ரொம்ப நல்லாயிருக்கு சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் சீன் எடுக்கிற விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இல்லை ஃபைட்லாம் வேணாம் சார், இது விஜயகாந்த் படமாக இருக்க வேணாம், அது விக்ரமன் படமாகவே இருக்கட்டும், உங்கள் ஸ்டைல்லே நீங்கள் எடுங்க சார், எனக்காக எந்த காம்ப்ரமைஸும் பண்ணாதீங்க என்னார். நான் இல்லை கேப்டன், வந்து உங்களை ஆடியன்ஸ் வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பார்த்து பழகிட்டான், அவனை நான் திருப்திப்படுத்தணும் இல்லைனா அப்புறம் அவங்களுக்கு பெரிய ஏமாற்றமாக இருக்கும். அதான் அதுக்காகவாதுன்னு ஒரு ஃபைட் இந்த கதையில் வச்சுதான், அவனுட்டு தான் எண்டில் ஒரு ஃபைட்டை நான் வச்சுருப்பேன், அது அவருடைய ரசிகர்களை திருப்திப்படுத்துக்காம. மற்றபடி அவர் விஜயகாந்த் சாரே என்ட்ட சொன்னது ஃபைட்டே வேணாம், அது ஒரு வித்தியாசமான படமாகவே எனக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி பக்கா ஜென்டில்மேன், எந்த தலையீடும் கிடையாது, குறுக்கீடும் கிடையாது, ரொம்ப இன்வால்வ் பண்ணி நடித்தார். அந்த இந்த மண்ணை கொட்டிட்டு அதில் கவுண்ட்டு சொல்கிற அது மரியாதைப்படுது. ஆமாம் சாரி சாரி, மனத்தை பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபஸ்ட்டு விஜயகாந்த் சார் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பேசினது அதுக்கு அதுதான், அதுக்கப்புறம் தான் ரமணா அந்த மாதிரி படம்லாம் வரும். இந்த கான்செப்ட்ஸ்லாம் எப்படி சார்? இந்த சீன் ஆக்சுவலாக சூரியவம்சத்திலே வச்சு சூரியவம்சத்தில் ஃபுட்டேஜ் இடம் கொடுக்கறனால அதை ஷூட் பண்ணவும் இல்லை, படத்துலையும் இல்லை, அதை இதில் நான் வச்சிருப்பேன். ரொம்ப ஒரு பேசுகிறேன். உங்களுடைய படங்களில் ஒரு மிகப்பெரிய இது வந்து இசை ராஜ்குமார் சார், அவரை பற்றி சில விஷயங்கள். ராஜ்குமார் வந்து நான் வந்து புது வசந்தம் பண்ணும்போது நான் ராஜா சார் தான் இருந்தது, இப்போ ராஜா சார் பண்ண முடியாத ஒரு பிஸியான மேன், பிஸியஸ்ட் மேன் அப்படின்றதுனால அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் பார்க்கும்போது ராஜா சாருக்கு ஆல்டர்னேட்டிவ் யாரும் கிடையாது. அவர் ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் அவர் தான், பதினொன்றுலேருந்து யார் இருக்கான்ட்டு அப்படி பார்க்கும்போது எனக்கு என்னமோ ராஜ்குமார் தான் டக்குன்னு மைண்டுக்கு வந்தார். ஏன்னா அவருடைய சின்ன பூவை மெல்ல பேச டோனிங் அண்ட் எவ்ரிதிங் ரிசம்பிள்ஸ் ஆஃப் ராஜா சார் அப்படி ஆமாம் இருக்கும். சின்ன பூவை மெல்ல பேச ஆகட்டும், படமாகட்டும், மனசுக்குள் மத்தாப்பு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அது மியூசிக்கில் பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே அந்த பாட்டு, பூந்தென்றலே நீ பாடிவா பொன்மேடையில் அப்படின்னு ஒரு சாங், இப்படிலாம் அருமையான பாட்டு போட்டிருப்பார். இது என்ன ரொம்ப கவர்ந்தது. ஸோ எனக்கு மைண்டில் டக்குன்னு எஸ்ஏ ராஜ்குமார் தான் வந்தார். சார் எஸ்ஏ ராஜ்குமார் ஆப்டா இருப்பார் நான் நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். சரி உங்களுக்கு அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னா நீங்கள் அவரே ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னாரு. நான் எஸ்ஏ ராஜ்குமார் ஃபோன் பண்ணி, அப்போ என்கிட்ட ஃபோன் கிடையாது, ஃபஸ்ட்டு படம் பண்ணுறல, அப்போ வந்து இது வந்து 89 அப்போ செல்ஃபோன்லாம் வரல, எதுவும் கிடையாது என்கிட்ட ஃபோன், என் வீட்டில் ஃபோனும் கிடையாது, நான் ரூமில் தான் தங்கியிருக்கேன். அப்போ ஏவிஎம் இப்போ வசந்த பவன் இருக்குது வடபள்ளி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில், அது ஏவிஎம் மேனா கல்யாண மண்டபமோ அது ஒரு ஹாலாக இருந்தது, அதுக்கு முன்னாடி ஒரு பப்ளிக் டெலிஃபோன் கொடுத்துருக்கும், அங்கேருந்து ராஜ்குமாருக்கு ஃபோன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி அவர் சூப்பர் கோர்ட் ஆஃபீஸுக்கு வர சொல்லி அங்கே அவர் ஃபிக்ஸ் பண்ணி அவர் உடனே கம்போசிங் உட்காந்துட்டோம். ரெண்டு 4 நாள்லேயே கம்போசிங் உட்காந்து எல்லா பாட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒன் பை ஒன்னாக ஒரு 2-3 நாள்லேயே எல்லா பாட்டும் முடிச்சிட்டோம். அவருடைய செகண்ட் கம்பேக்கும் உங்களுடைய படங்களில் தான். ஆமாம் ஆமாம், அப்போ அவரோட அதுக்கப்புறம் பூய உனக்காலையும் ஒரு கம்பேக் கிடைச்சிது. அண்ட் இந்த பக்கம் இருக்கும் பொழுது அரசியல்லையும் உங்களுக்கு ஒரு சில நண்பர்கள் மாதிரி சொல்லணும்னா கலைஞர் ஐயா அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். இல்லை நண்பர் இல்லை, ஒரு தலை சிறந்த தலைவர் அவர், ஒப்பற்ற தலைவருங்க. அது மாதிரி ஒரு தலைவர் நம்ம பார்க்க முடியாது. எளிமைக்கு உதாரணம் வந்து கலைஞர் தான். நான் வந்து 96 அவர் சீஃப் மினிஸ்டர் ஆகும்போது நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு திமுக பிரமுகரோட அவர் வந்து அவர் வீட்டுக்கே சந்திச்சு அன்னைக்கு தான் ஜெயிச்சு வர்றாரு, திமுக ஜெயிச்சு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு எப்படி ஒரு நகரசபை மாநகராட்சி தேர்தல் முடிவுகள் வருது, அது மாதிரி அன்னைக்கு முடிவுகள் வந்து ரிசல்ட்ஸ் வந்து திமுக பெரிய ஸ்வீப்பில் இருக்குது. திமுகவும் தமாகவும் கூட்டணி அமைச்சு போடுறாங்க. அப்போ ரஜினி சாரே வாய்ஸ் கொடுத்தாரு திமுகவுக்கு ஆதரவாக. அந்த தேர்தல் அப்போது நான் வந்து கலைஞர் ஐயா வீட்டிலே போய் பார்த்தேன், கோபாலபுரத்தில். அந்த எனக்கு தெரிஞ்ச திமுக பிரமுகர் வீட்டுக்குள்ளேயே கூட்டு போய் பின்வெளியாக மாடிப்படி ஏறி அப்படி வீட்டுக்குள்ளே கூட்டு போய் இது பண்ணார். என்னை அறிமுகப்படுத்தி வச்சார். விக்ரமன் புது வசந்தம்லாம் பண்ண டைரக்டர், இப்போ பூய உனக்கான ஒரு படம் பண்ணியிருக்காரு, சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டுருக்கு அப்படின்னாரு. கலைஞருக்கு வணக்கம் சொல்லி பொன்னாடை பற்றி காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கினேன். அப்புறம் ஐயா அப்போயே என் கலைஞர்கிட்ட கோரிக்கை வச்சேன், ஐயா அந்த படத்தை நீங்கள் ஒரு விட பார்க்கணும், நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னாரு. சரி இன்னொரு 4-5 நாள் என்னை விட்டுரு, நான் பதவியேற்பெல்லாம் முடிச்ச பிறகு ஒரு நாள் சொல்லி நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் பதவியேற்பெல்லாம் முடிஞ்சோன்னே எனக்கு அமிர்த சார் ரொம்ப க்ளோஸ், நம்ம கலைஞர் டிவியில் இருந்த நல்ல ஒளிப்பதிவாளர், தலை சிறந்த ஒளிப்பதிவாளர், டைரக்டரு, அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ்னால அமிர்த சார்கிட்ட காண்டாக்ட் பண்ணி சொன்னேன், சார் தலைவர் சிஎம்கிட்ட வந்து பூவி உனக்கு படம் போட்டு காமிக்கணும்னு நினைக்கிறேன், சிஎம்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் ஷோ ஃபிக்ஸ் பண்ணிடுவேன்னேன். அவர் நீங்கள் எப்போனு சொல்லுங்கள் நான் தலைவர்கிட்ட பேசிடுறேன்னாரு. அதே மாதிரி அந்த வாரத்தில் ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி சுப்ரகீதன்னு ஒரு ப்ரீவியூ தியேட்டர் இருந்தது நம்ம ராதாகிருஷ்ணன் ரோட் பக்கத்தில், அந்த அமராவதி ஹோட்டல் பக்கத்தில், அங்கே ஷோ ஃபிக்ஸ் பண்ணி
அப்போ கலைஞர் நல்லா நடந்துட்டு இருந்தார். அவர் வந்து யாருடைய துணையும் இல்லாமல் அவரே நல்லா நடப்பார், வருவார், போவார். அங்கே ஷோ ஃபிக்ஸ் பண்ணி கலைஞர் இப்போ பார்த்தாரு. அதுக்கப்புறம் சூரியவம்சம் சரசார் கூப்பிட்டார். சரசார் கூப்பிட்டு சூரியவம்சம் வந்து பார்த்துட்டு ரொம்ப பாராட்டிட்டு போனார். இந்த படம் பாரு, அது ரெக்கார்ட் பிரேக் படம் அப்படின்ட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன்னு பார்த்தாரு. வானத்தை போல பார்த்துட்டு இதுவும் சூப்பர் படம் அப்படின்னாரு. அதை விட பெரிய பாராட்டு என்னென்னா, படம் ரிலீஸ் ஆகி ஒரு 4-5 நாள் இருக்கும், படம் ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் ஹிட்டு சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டுருக்கு வானத்தை போல. அது பொங்கல்லேருந்து பொங்கலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறோம். 13-ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம் படத்தை. 14-ஓ 15-ஓ பொங்கல், 15 பொங்கல்னு நினைக்கிறேன், 13 போகியோ அதோ அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம். 2 நாள் கழித்து பொங்கல், அந்த வருஷம் லீஃப் இயர், அதனால் 15-ஆம் தேதி பொங்கல் நான் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர், 2000 வருஷம். அப்புறம் 3-4 நாள் கழித்து ஒரு நாள் அதிகாலையில் அப்போ செல்ஃபோன் என்கிட்ட இருக்குது. எனக்கு வந்து என் செல்ஃபோனுக்கு காலையில் ஃபோன் வருது. ஒரு நான் வழக்கமாக நைட்டு லேட்டாக படுத்து டிவியில் படங்கடம் பார்த்துட்டு ஒரு 1 மணி 1.5 மணிக்கு தூங்கி காலையில் ஒரு 8 மணிக்கு தான் எழுந்திரிப்பேன். அன்றைக்குன்னு பார்த்து 4 மணிக்கு பாத்ரூம் போகிறதுக்காக போயிட்டு வந்து ஒரு 4.5 மணிக்கு ஃபோன் ஏதோ சைலண்டில் வச்சுருக்கேன், வைப்ரேஷன் வந்துகிட்டே இருக்கேன். யாருன்னு பார்த்தா ப்ரொடியூசர் ஏல் அழகப்பன் சார். அவர் வந்து விக்ரமன் 1 நிமிஷம் தலைவர் உங்கள்கிட்ட சிஎம் பேசணுன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்பவும் கலைஞர் தான் சிஎம். 2000 கலைஞர்கிட்ட கொடுக்குறாங்க ஃபோனு. நான் அப்படியே நர்வஸ் ஆகிட்டேன், கலைஞர் நம்மகிட்ட பேசுகிறார் அப்படின்னு. அவன் எப்படி விக்ரமன் எப்படி இருக்க, எப்படி படம் போகுது, படம் நல்லா போதாமல் கேள்விப்பட்டேன் அப்படின்னாரு. ரொம்ப சூப்பராக இருக்குது தலைவரே, எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம், நீங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி படம் ஓடாமல் போயிருமா அப்படின்னு சொன்னேன். அவர் ரொம்ப இது பண்ணார். இந்த படத்தினுடைய ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் தான் வரணும் அப்படின்னு, நீ கூப்பிட்டியா நான் வரேன், நீ கூப்பிட்டேன் என்றைக்கு நான் வராமல் இருந்தேன் அப்படின்னாரு. அதே மாதிரி அந்த படத்தினுடைய சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனுக்கு நான் கலைஞரை போய் பார்த்து கேட்டு தலைவரை ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும், சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனு நீங்கள் தான் வந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு. நீ எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு சொல்லுனார். நான் அந்த நர்வஸில் இங்கே வீட்டுக்கு வந்து ஒவ்வொரு இடமா ஆஃபீஸுக்கு வந்து ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸுக்கு போயிட்டு ஒவ்வொரு இடமா சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எங்கே கிடைக்கும் கலைஞர் வச்சு ஃபங்க்ஷன் பண்ணலான்னு. ஆனால் அவைலபிளாக இருந்து 1 வாரத்துக்குள்ளே அவைலபிளாக, 1 வாரம்ன்றதே அவர் டேட் கொடுக்கல, நானாக சீக்கிரமாக பண்ணிடலான்ட்டு 1 வாரத்துக்குள்ளே எங்கே அவைலபிள்னு பார்த்தா காமராஜர் அரங்கத்தில் அவைலபிள். அப்போ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு சின்ன கேப், ஒரு விரிசல் இருந்த நேரம் அது. தலைவர் வருவாரான்னு சொல்லிட்டு நான் அமிர்த சார்ட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் இந்த மாதிரி காமராஜர் காலில் இருக்குது, தலைவர் வருவாராக கேளுங்கள், தலைவர் கொடுக்குற டேட்டை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு. உடனே அமிர்த சார் அடுத்த 10 நிமிஷம் எனக்கு லைனுக்கு வந்தார், செல்ஃபோன்லேயே லைனுக்கு வந்தார். லைனுக்கு வந்து விக்ரமன் தலைவர் சரின்ட்டார், அதெல்லாம் நீங்கள் எங்கே வச்சாலும் நான் வரேன்ட்டார். நாளன்னைக்கு வெள்ளிக்கிழமை உங்களால் வைக்க முடிஞ்சால் அன்னைக்கே வச்சுங்க நான் வந்துடுறேன்ட்டார். எனக்கு என்னடா இன்றைக்கி புதன்கிழமை, நாளைக்கு 1 நாள் தான் டைம் இருக்குது, நாங்கள் ஷீல்டு ரெடி பண்ணணும், ஃபங்க்ஷன்ஸ் இன்விடேஷன் ரெடி பண்ணணும், எல்லாருக்கும் அனுப்பணும் கொடுக்கணும் எல்லாம் இருக்குது. உட்காந்து நைட் அண்டே வேலை பார்த்து இன்விடேஷன் ரெடி பண்ணி வேலைக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே இன்விடேஷன் காலில் பிரிண்ட் ஆகி வந்துடுச்சு. எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துட்டு ஷீல்டை ரெடி பண்ண சொல்லி ஒரு மொத்தம் 300 ஷீல்டு தான் ரஸ்க விசாரி சொல்கிறார். தேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபியூட்டர்ஸ், தேட்டர் ஓனர்ஸு, மீடியேட்டர்ஸு, படத்தினுடைய டெக்னீஷியன்ஸே ஒரு 125-130 பேர், ஆர்டிஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஷீல்டு ரெடி, கலைஞர் கையால் கொடுக்க வச்சு ஃபங்க்ஷன் பண்ணி, அதுக்கு முன்னாடி எஸ் ஏ ராஜ்குமாரோடைய மியூசிக் ப்ரோக்ராமும் வச்சு காமராஜர் காலில் பண்ணோம். அதுக்கப்புறம் உன்னை நினைத்து படமும் குட்ல நீ 4 ஃப்ரேம்ஸ்ன்னு இருக்கிற தேட்டரில் கலைஞருக்கு ஷோ போட்டு காமிச்சு அது வந்து பார்த்தாரு. இப்படி என்னுடைய எல்லா படங்களும் அவர் பிரிவி பார்த்துருக்கிறாரு. கலைஞர் கையால் நான் 2-3 முறை சிறந்த இயக்குனர் விருது சூரியவம்சம் படத்துக்காக வாங்கினேன், பூவே உனக்காக படத்துக்காக சிறந்த வசனகர்த்தா விருது வாங்கினேன், உன்னிடத்து நின்று கொடுத்தேன் படத்துக்கு வந்து சிறந்த கதாசிரியர் விருது வாங்கினேன், அப்புறம் கலைமாமணி விருது வாங்கினேன் கலைஞர் கையால், இப்படி நிறைய விருதுகளும் அவர் கையால் வாங்கியிருக்கேன். இன்னொரு பக்கம் அம்மையார் ஜெயலலிதா, ஜெயலலிதா மேடம் அதே மாதிரி நான் முதல்ல புதுவசந்தம் பண்ணி முடிச்சிருக்கேன் 1 வருஷம். அதுக்கப்புறம் நான் கோகுலம் நான் பேசினேன் இப்படிலாம் பண்ணும்போது தான் புதுவசந்த படத்துக்கு அவார்டு அனௌன்ஸ் பண்ணாங்க. புதுவசந்தம் படம் சிறந்த படமாகவும் நான் சிறந்த இயக்குநராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். முதல்ல தமிழ்நாடு அரசு சிறந்த இயக்குநர் விருது வந்து நான் ஜெயலலிதா மேடம் கையால் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் வானத்தை போல படத்துக்கும் சிறந்த படம் சிறந்த இயக்குநர் விருது வந்தது, அதுவும் நான் ஜெயலலிதா மேடம் கையால் விருது வாங்கினேன். ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல தருணங்கள். உன்னை நினைத்து படமும் சிறந்த 2வது படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதுக்கு என்னுடைய ப்ரொடியூசர் நான் அந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துட்டேன், ப்ரொடியூசர் அவார்டு வாங்கினார். சூப்பர் சார், சூப்பர் சார். உங்களுடைய இவ்வளோ நேர பயணம், நிறைய நபர்களை பற்றி நீங்கள் பேசியிருந்தீங்க, பயணம்ங்கிறது தாண்டி எல்லாத்துக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நிறைய விஷயங்கள் நுர்வபூர்வமாக பேசியிருந்தீங்க, ரொம்ப 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 நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் என்னுடைய இந்த பேட்டியை பார்த்த நேயர்களுக்கும் என்னை பேட்டி கண்டவங்களுக்கும் மிக்க நன்றி. உங்களுடைய இந்த வாழ்க்கையில் நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் ரொம்ப எல்லாமே உணர்வுபூர்வமாக இருந்தது. உங்களுடைய எல்லா பணிகளும் மென்மேலும் சிறக்க எங்களுடைய ஆதன் சினிமாவின் சார்பாக வாழ்த்துக்களை நன்றி சார். நேயர்களே, மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்ப வரமாகும். நீ என்னை நீங்கிடும் வரையில் இதயத்தில் சுவாசங்கில்லை, நீ வந்து தங்கிய நெஞ்சில் யாருக்கும் இடமே இல்லை. ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கமாகுமே. இதோ வாழ்வை சொர்க்கமாக்கிய ஒரு மிகப்பெரிய மனிதரை இன்று நாம் சந்தித்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் கவின். நன்றி, வணக்கம்.